அன்பிற்கினியவர்களே, மறுபடியும் ஹூ இஸ் காட் என்பதனுடைய 11வது பகுதி இன்றைக்கு சில வருடங்கள் கழித்து பதிவு செய்கின்றேன். ஏற்கனவே நாம் உடலே தியானம், உணவே தியானம், பஞ்சபூதங்களே தியானம், இயற்கை கோள்களே தியானம் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நான் என்பது ஒன்றுமில்லை, நான் செய்கிறேன் என்பது இல்லை, நான் செய்விக்கப்படுகிறேன் என்ற ஒரு உணர்வு தலை தோங்கும். அந்த தலை தோங்குதலில்தான் இந்த உலகத்தில் நாம் பெயர் வைத்திருக்கின்ற, கொண்டாடி கொண்டிருக்கின்ற, வணங்கி கொண்டிருக்கின்ற, விரும்பி கொண்டிருக்கின்ற, நம்மை அறியாமலே தூண்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச சக்தி, அல்லது எந்த பெயரையும் வைத்துக் கொள்ளுங்கள், பிரம்மம், கடவுள், ஆதி பகவன், அந்த எனர்ஜிக்குள்ள வி ஆர் என்டரிங் இன் டு இட் அன்கான்சியஸ்லி. தோ வி நோ வாட் இஸ் காட் பை ஃபிசிக்கல் நேச்சர் அண்ட் மென்டல் நேச்சர் an intellectual nature and micro intellectual nature. அதாவது இந்த கடவுள் என்னவென்ற ஒரு விஷயத்தை நாம் எண்ணத்தாலோ அறிவினாலோ நுண்ணறிவினாலோ பகுத்தறிவினாலோ அல்லது உடல் உணர்வுகளினாலோ உணர்ந்த பிறகு, ஏற்கனவே நான் செய்த உடலே தியானம் உணவே தியானத்திலிருந்து உணர்ந்த பிறகு நாம் அதிலே இருக்கின்றோமா என்பதைத்தான் மிக முக்கியம். ஏனென்றால் இந்த விஷயம் நமக்கு நாம் கேட்டுக்கொண்டு வாங்கி வந்ததல்ல. எந்த விஷயம்? கடவுள் தன்மை என்பது நமக்குள்ளே இன்பில்டடாக இருப்பது. அதை எளிமையாக புரிந்து கொள்வதற்கு நமக்கும் மூளை இருக்கிறது, மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் மூளை இருக்கிறது, ஆனால் நம் மூளையில்தான் இத்தனை கோடி ரகசியங்களை நாம் உணர முடியும். அந்த உணர்தலுக்கு துணையாக இருப்பது அறிவு, நுண்ணறிவு, பகுத்தறிவு. இது ரொம்ப ஆழமாக நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அங்கேயே நீங்கள் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுருவீங்க. சரி, இப்போ வாங்க, அதை ஒவ்வொரு நொடிக்குள்ளும் நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்கும்போது தான் ஒரு முடிவுக்கு வந்துடணும். ஏதோ கடவுளை பற்றி துதிப்பதோ அல்லது கடவுளை பற்றி படிப்பதோ அல்லது பெரிய பெரிய வேதாந்த ரகசியங்களை பற்றி கேட்பதோ சொற்பொழிவுகளை கேட்பதோ இல்லை இல்லை என்று வேதாந்தங்களே உபநிடங்களே கூறுகின்றன. அதை அனுபவித்த சுவாமி விவேகானந்தர் உட்பட கூறிக்கொண்டிருக்கிற நிலையிலே நாம் ஒவ்வொரு நிமிடமும் அதற்குள் இருக்கின்றோமா என்பதை நாம் தெளிவுபடுத்தி கொள்வதற்கு முதலிலே நமக்குள்ள இருக்க நேரத்தை, அதாவது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கின்றன, அதில் 1440 நிமிடங்கள் இருக்கின்றன, அதில் 86400 நொடிகள் இருக்கின்றன, பல லட்சக்கணக்கான நுண்ணொடிகள் இருக்கின்றன என்பதை புரிந்து எந்நொடியிலும் தன்னிலை மாறாத ஒரு நிலையை நாம் வளர்த்து கொள்ளும்போது தான் வி ஆர் என்டரிங் இன்டு தி காட்ஸ் காட்ஸ் டிவினிட்டி அண்ட் காட்ஸ் அட்மாஸ்பியர். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் கடவுளுடைய இந்த தன்மையோடு இந்த மனித உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியையும் உங்களுக்கு ஒரு பயங்கரமான பேலன்ஸ் கிடைக்கும். அங்கே மனம் காணாமல் தானாகவே போய்விடும். ஏன்னா எல்லாம் ஒன்றன, தான் ஒன்றுமில்லை என்ற ஒன்று கண்டினியூவஸாக கன்சிஸ்டன்சியாக உங்கள் பாடிக்குள்ளே ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐ ஆம் நத்திங்,
எவ்ரி திங் ஒன்னஸ்னஸ். ஒன்னஸ்னஸ் இஃப் யூ சென்ஸ் இட் அண்ட் இஃப் யூ சென்ஸ் தேட் யூ ஆர் அ நத்திங், த ஹோல் திங் இஸ் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் யூ இன்ஸ் அண்ட் அவுட். பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க உள்ளேயே. அந்த பார்த்தல் என்ற ஒன்று தான் விட்னஸிங். அந்த பார்ப்பது, பார்ப்போனாக இருப்பது, அறிவோன் இருப்பதெல்லாம் நீங்கள் அப்போ தான் புரியும். இந்த பெயர்கள்லாம் நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். பட் ஒரு ஒன்று வந்து உள்ளே பார்க்கும். இது எளிமையாக நீங்கள் இந்த கனவை பார்க்கும் ஒன்று எதுன்னு தெரிஞ்சிங்கன்னா புரிஞ்சுக்கிடுவீங்க. கண்ணை முடிக்கிறீங்க, தூங்கிக்கிறீங்க, ஆனால் கனவில் ஒன்று அதுபோல் உள்ளிருந்து ஒன்று பார்த்து கொண்டிருக்கும். உள்ளிருந்தே அகத்தையும் பார்க்கும், புறத்தையும் பார்க்கும், அகத்தையும் புறத்தையும் கலந்து இயங்கும் இயக்கத்தையும் பார்க்கும். அந்த இயக்கத்திலே உள்ளே நடந்து கொண்டிருக்கிற இயக்கமற்ற இயக்கத்தையும், ஹர்மானிய கர்ம என்று பகவத்கீதையில் கூறிய அதையும் பார்க்கும் தன்மை எப்பொழுது ஏற்படுகிறதோ அப்பொழுது நீங்கள் நழுவாமல் இருக்கக்கூடிய முதல் நிலை வரும். முதல் நிலை, முதல் நிலை உணரும் அறியும் நிலை, கடவுளை அறியும் நிலை. அடுத்தவன் கடவுளை உணரும் நிலை. இப்போ மூன்றாவது கடவுளை உணர்ந்து அந்த தன்மையிலேயே தொடர்ந்து இந்த பூமியில் இருக்கும் நிலை ஏற்படும். மறுபடியும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.